முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் ஊரை விடம் நீர்தானே. 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 வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ, போற்றுகிறோ, உம்மை உயர்த்துகிறோ. வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ, போற்றுகிறோ, உம்மை உயர்த்துகிறோ. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஓ, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே. நெருக்கடி வேளையில் புகழிடமே, நெருக்கடி வேளையில் உன்னதமானவரே. உன்னத சத்தத்தை உயர்த்தி சபையே, என் ஊரை விடமே, என் ஊரை விடம் உன்னதமானவரே. உன்னதரது என் ஊரை விடம். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் ஊரை விடம் நீர்தானே. உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் ஊரை விடம் நீர்தானே. வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ, போற்றுகிறோ, உம்மை உயர்த்து சொல்லுங்க. உம்மை நாடி தேடி வரும் மனிதர்களை என் தகப்பன் கைவிடுவதே இல்லை. உம்மை நாடி தேடி வரும் மனிதர்களை என் தகப்பன் கைவிடுவதே. எத்தனை பேர் அவரை தேடி வந்தீங்க சொல்லுங்க. உம் நாடி தேடி வரும் மனிதர்கள் என் தகப்பன் கைவிடுவதே இல்லை. உம்மை நாடி தேடி வரும் மனிதர்களை என் தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒரு
ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவது. கரங்களை உயர்த்தி உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடமே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, உன்னதமானவர். ஓ, யூ இன்ஹாபிட் இன் ஆர் பிரேசஸ். என் உறைவிடம் ஷபமகதலபா கதர். உன்னதமானவரே, உன்னதமான நீங்க தான் எங்க உறைவிடம். உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. வாழ்த்துகிறோ உம்மை வணங்கு. நீங்க சொல்லுங்க, போற்றுகிறோ உம்மை வாழ்த்துகிறோ. எஸ் அப்பா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்மை எழுந்தருளும், எழுந்தருளும் எங்கள் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் எங்கள் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க யசபா, எதிரியின் கை ஓங்க. இரு கரங்களை உயர்த்தி உன்னதமானவரே, உன்னதமானவர், என் உறைவிடமே, என் உறைவிடம் ஷபமகதலபகரதியந்துரபாந்தலகரகரபா. என் உறைவிடம் உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. வாழ்த்துகிறோம் உம்மை வாழ. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தே, ஒரு கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தே, கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. சத்தத்தை உயர்த்தி, மழையாக இறங்கணுமே, எங்களை நினைக்கணும், என்னை முழுவதும் நினைக்கணும். திரும்ப திரும்ப சொல்லுவோமா, மழையாக, மழைய பிரசன்னம் எங்களை நினைக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களை நினைக்கட்டும், உம்முடைய கிருபையினால் நினைக்கட்டும். மழையாக இறங்கணுமே, எங்களை முழுவதும் உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் வரை நினைக்கட்டும். மழையாக, மழையாக சபமாக தாகம் உள்ளவன் மேல், ஓ என்னை முழுவதும் நினைக்கும்,
எல்லாரும் தாகத்தோட மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே, என் அன்பே என் உயிரே. அவரை பார்த்து சொல்லுங்க, என் அன்பே. எத்தனை பேருக்கு ஆசை இந்த மாலை வேளையில் அந்த பிரசன்னத்தினால நான் நினைக்கப்பட விரும்புகிறேன். கையை உயர்த்தி காண்பீங்க. ஆண்டவர் பார்க்கட்டும், ஆண்டவரே எனக்கு ஒன்றே ஒன்று தாவீது சொன்னதை போல, ஒன்றை கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அவருடைய மகிமையை காணும்படி, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி நான் வந்திருக்கிறேன் சொல்கிறவங்க எத்தனை பேர், எனக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், அவருடைய மகிமையை நான் பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தில் நான் நினையணும், வேற எந்த நோக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே வேற ஒரு ஆசை இல்லை, வேற ஒரு ஆசை இல்லை, உங்கள் பிரசன்னத்தில் நான் நினைக்கப்படணும், உங்கள் பிரசன்னத்தில் எனக்கு பரிபூர்ண ஆனந்தம், உங்கள் பிரசன்னத்தில் தான் இளைப்பாறுதல், உங்கள் பிரசன்னத்தில் தான் எனக்கு சுகம், உங்கள் பிரசன்னத்தில் தான் எனக்கு சமாதானம், உங்கள் பிரசன்னத்தில் எனக்கு தைரியம், உங்கள் பிரசன்னத்தில் எனக்கு விட, உங்கள் பிரசன்னத்தில் எனக்கு நம்பிக்கை, உங்கள் பிரசன்னந்தாப்பா தாவீது சொல்கிறார். ஆபத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளினா, என் ஆத்துமாவில் எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார் என்று இந்த மாலை வேளையிலே சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆத்துமாவில் அவர் பலன் தர விரும்புகிறார், உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, என் ஆத்துமாவில் எனக்கு ஒரு பலன் வேணும், அவருடைய வார்த்தை என்னை பலப்படுத்தணும், அவருடைய சமூகம் என்னை சுகப்படுத்தணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சில நிமிடங்கள் அந்நிய பாஷை பேசுவீங்கன்னா, Thank you, Appa. Thank you, Lord. Gileyathin thailam neere Saronin rojavum neere Puyalile samadhanam neere என் சுவாச காற்று நீர் என் யேசுவா, என் சுவாச காற்று நீர் என் யேசுவா. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கீலேயாதின் தைலம் நீரே சாரோனின் ரோஜாவும் நீரே புயலிலே சமாதானம் நீரே என் சுவாச காற்றே நீர் என் யேசுவா, என் சுவாச காற்றே நீர் என் யேசுவா. கரங்களை உயர்த்தி, கீலேயாதின் தைலம் நீரே சாரோனின் ரோஜாவும் நீரே புயலிலே சமாதானம் நீரே என் சுவாச காற்றே நீ என் யேசுவா, என் சுவாச காற்றே நீ என் யேசுவா. இலேயாதின் தைலம் நீரே சாரோனின் ரோஜாவும் நீரே புயலிலே சமாதானம் நீரே என் சுவாச காற்றே நீ என் யேசுவா, என் சுவாச காற்றே நீ என் யேசுவா. சொல்லுங்க, கீலேயாதின் தைலம் நீரே சாரோனின் ரோஜாவும் நீரே புயலிலே சமாதானம் நீரே
என் சுவாச காற்றே நீ, என் இயேசுவா, என் சுவாச காற்றே நீ, என் இயேசுவா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரை பார்த்து உங்களை சுகமாக்குகிற கேலேயா தைலம் அவர்தான். ஹல்லேலூயா. அழகில் பதினாயிரங்களில் சிறந்தவர் சாரோனின் ரோஜா அவர்தான். ஹல்லேலூயா. புயலின் மத்தியிலே சமாதான காரணர், சமாதான பிரபு அவர்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சத்தமா சொல்லுவீங்க ஹல்லேலூயா? இன்னும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நமக்குள்ளே மகிமை நம்பிக்கையாய் வாசமா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் சுவாச காற்றே நீ, என் இயேசுவா. சத்தமா, என் சுவாச காற்றே நீ, என் இயேசுவா. இப்ப நீங்க சொல்ல போறீங்க, கீலேயாத்தின் தைலம் நீரே, சாரோனின் ரோஜாவும் நீரே, புயலிலே சமாதானம் நீரே, என் சுவாச காற்றே நீர், என் இயேசுவா, என் சுவாச காற்றே நீர், என் இயேசுவா. You are the balm of Gilead, You are the rose of Sharon, You are the peace in the midst of the storm, You are the air I breathe, O Lord, You are the air I breathe, O Lord, You are. You are the balm of Gilead, sugamaakkuravare. You are the rose of Sharon, You are the peace in the midst of the storm, You are the air I breathe, O Lord, You are the air I breathe, O Lord, You are. Thank you, Lord. உடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. மனங்கள் துதிக்க, மனங்கள் ஆராதிக்க, மனங்கள் உயர்த்த, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவன், எங்களை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் சமூகத்தில் பலிபீடத்தில் வைக்கிறோம். நீர் எழுந்தருளும், நீர் மகிமைப்படுவீராக. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? உங்க சந்தோஷத்தை நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு வெளிப்படுத்துங்க. தட் யூ ஆர் ஹாப்பி. ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடங்கள் உட்கார்ந்து நாம் திரும்பி எழும்பி ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்ல முடியுமா ஹல்லேலூயா? முழு பலத்தோட, முழு உள்ளத்தோட நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. நமக்கு எப்படி நேசிக்கிறதுன்னு ஆண்டவரே சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. முழு பலத்தோட சிலுவையில் அவர் நமக்காக அன்பு செலுத்தினார். ஹல்லேலூயா. அந்த நேசருக்கு எத்தனை பேர் முழு பலத்தோட ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அவரை ஆராதிச்சிங்கன்னா அவர் உங்களை சும்மா விட மாட்டார். ஆண்டவருடைய சமூகம் வித்தியாசமானது. அவர் உங்களை தாண்டி போகும்பொழுது, ஓ கண்ணீர் வடிக்கிறியா, நான் நாளைக்கு வந்து துடைக்கிறேன்னு சொல்ற ஆண்டவர்ல, உங்கள் கண்ணீரை துடைக்காம அவருடைய பிரசன்னத்தை விட்டு உங்களை வெளியே போக விட மாட்டா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா சத்தமாக ஆண்டவருக்கு கொடுக்கறத விட உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல அவர் பிரியமாக இருக்கிறார். ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது, உற்சாகமாக கொடுக்கணும். எத்தனை பேர் இன்றைக்கி உற்சாகமாக கொடுக்க வந்திருக்கிறீங்க? தலையில் கை வச்சு சொல்லுங்கள், நான் உற்சாகமாக கொடுக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவி ஆத்மா சரீரத்தெல்லாம் அர்ப்பணிக்கிறேன். முழு மனதோட, முழு பலத்தோட, கட்டாயத்தினால் அல்ல, மனதார நான் உங்களை துதிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? நன்றி செலுத்துறதுல பல ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன். இருக்கிற கொஞ்சத்துக்கு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் ஒரு உதாரணத்தை காண்பித்திருக்கிறார். 5 அப்பம் 2 மீன்கள், திரளான கூட்டம். எப்படி இந்த கூட்டத்தை சந்திக்கிறது, தேவைகளை சந்திக்கிறது? அற்புதமாக ஒரு வழி ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, தேங்க்யூ ஃபாதர் அப்படின்னு சொன்னார். அந்த குறைவெல்லாம் நிறைவாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா.
ஹலேலூயா. கொஞ்சம் பலனோட இங்க வந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் பணத்தோட வந்திருக்கிறீங்களா? திரளான தேவையோட கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பலன் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினால் இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றாங்க. நான் முதல்ல சொன்ன கொடுத்தா நல்லா கொடுத்துடணும், இல்ல கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த கொஞ்சத்தை ஆண்டவருக்கு உயர்த்தி, ஆண்டவரே உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் சொல்லி ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய பாடல் இல்லை நன்றி பாடல் ஒன்று இருக்கிறது, நீர் என் பலனும் என் கேடகமுமா நான் உண்மைத்தான் நம்பி. சங்கீதம் 27:8 வசனம். Thank you Lord. Shabala karahan turubu. Thank you Lord. Thank you Jesus. சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆதலால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். எத்தனை பேர் அவரை நம்பி இருந்தேன் சொல்றவங்க கையை உயர்த்தி காமிங்க. கர்த்தரை நம்பி இருந்தேன் சொல்றவங்க மாத்திரம் இல்லை, நான் என்ன நம்பிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஐ எம் எ செல்ஃப் கான்ஃபிடென்ட் மேன் அப்படின்னு சொல்றவங்க இல்லை, எல்லாருமே கர்த்தரை நம்பினவர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை நம்பி அவர் எனக்கு சகாயமே செய்யலன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு உதவியே செய்யல ஆண்டவர், யாருமே இல்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறா, நான் சகாயம் பெற்றிருக்கிறேன், நான் உதவி பெற்றிருக்கிறேன், அதனால கொஞ்ச நேரம் பாட போறேன்னு சொல்றவங்க மாத்திரம் எழும்பி நின்று நம்ம ஒரு கால் மணி நேரம் 20 நிமிடம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் எழும்பி நின்று நீரன் பலனும் என் கேடகமாம் உம்மைத்தான் நம்பி இருந்தே, நீரன் பலனும் என் கேடகமாம் உம்மைத்தான் நம்பி இருந்தே, சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பேன், சகாயம் உதவி பாடி உம்மை துதிப்பே, உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பேன், துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகண மகிமைக்கு ஓ இயேசு ராஜா நீரே. நீங்க பாடுங்க, நீரன் பலனும் என் உம்மைத்தான் நம்பி இருந்தே, சத்தமா நீரன் பலனும் என் கேடகமா உம்மைத்தான் நம்பி சகாயம் பெற்றேன், சகாயம் உதவி பாடி உம்மை துதிப்பேன், சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன். தாவீது சொல்றாரு, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் சொல்றாரு. எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த நிலைக்கு என் குடும்பம் வர்றதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆனாலும் நீங்க என்னை நேசிக்கிறீங்கன்னு சொல்றவங்க கையை வசத்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நான் போற்றுவேன்ப்பா, உம்மை நான் உயர்த்துவேன், உம்மை நான் பாடுவேன், உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன், உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை. Thank you Lord. உம்மை ஆராதிப்பேன், துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி. நான் சொல்லுவேன், நான் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரேன்னு சொல்லுவேன், நீங்க என்னோட சத்தமா நன்றி நன்றி ஐயா அப்படி சொல்லணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே இன்னும் சத்தமா இந்த கூரையெல்லாம் கொஞ்சம் அதறணும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின், கம்பீரமா சொல்லுங்க, நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின்,
கம்பீர சத்தம்னா எப்படி சொல்றது பாருங்க. ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டீங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு எப்படி கூப்பிடுவீங்க? என்னை காப்பாத்துங்க அப்படி கூப்பிட்டா யாருக்காவது கேட்குமா? ஒரு பத்து பேருக்கு அது கேட்கணும், அப்படித்தானே? சத்தம் போட்டு கூப்பிடுவீங்க. காப்பாத்தினவருக்கு அதே மாதிரி நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, ஓ விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, கரங்களை உயர்த்தி சகாயம் பெற்றே உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் உதவி பாடி உம்மை துதிப்பேன். Give him praise. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லா துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி, ஓ என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே, உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில ஒரு வசனம் படிச்சேன், நீ ரொம்ப பாதிச்சது. பைபிள் சொல்லுகிறது 1 பேதுரு 2 அதிகாரத்துல 1 பேதுரு 1:9 நினைக்கிறேன், நம்மளை எப்படி அவர் ரட்சித்தாராம் தெரியுமா? பொண்ணுனால வெள்ளினால அல்ல, பொண்ணு வெள்ளி யாருனாலும் கொடுக்கலாம். அல்லேலூயா. பொண்ணு வெள்ளினால ரட்சிப்பு உண்டுனா பணக்காரனுக்குலாம் நிச்சயமா ரட்சிப்பு இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுகிறது பரலோகத்துல உள்ள குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாயிட்டான். அல்லேலூயா. குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு பலியாகணும்னே வந்த ஒரு கிறிஸ்து, அவர் ரத்தம் சிந்தி உங்களை என்னை காப்பாத்தி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி நன்றி ஐயான்னு சொல்லுங்க, தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதே ரட்சிப்பு. ஹல்லேலூயா. எனக்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது, எனக்காக கல்வாரியில் அந்த கொடுமை நடந்தது, எனக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி என் வியாதி சாபம் தரித்திரம் பாவம் ஏழ்மையை சுமந்து தீர்த்தா. ஹல்லேலூயா. அந்த எண்ணத்தோட சொல்லுங்க, என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா, என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவர் நன்றி நன்றி ஐயா. வாரம் வாரம் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு இந்த சபை வழியா ஊட்டி 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 உங்களை அறியாமலே உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா, உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி. இப்ப நான் சொல்லுவேன், என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, இன்னும் சத்தமா, வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே, உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே. கரங்களை உயர்த்தி சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும்
பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுங்க, இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட. நீங்க சொல்லும் போதே குறைவுகள் நிறைவாகும். பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சொல்லுங்க, இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொள்ளதென்ப. சொல்ல சொல்ல பிசாசை வெட்கப்படுத்துறீங்க. இதை விடவும் பெரிதான மேன்மை. ஓ ஜீசஸ் பி மேக்னிஃபை, வி லிஃப்ட் யூ லார்ட். இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சொல்லுங்க, நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதி என் பாதையில் நடத்தினீ. என்னை நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதி என் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்கச்சி என்னை கண்மணி போல் காத்திட்டீர். ஓ காரியம் வாய்க்க கண்மணி போல். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவனை சொந்தமாய் கொண்ட ஜாதியும், இந்த தேவன் தனக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளதென்று. ஹாலேலூயா. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே உங்க சொத்து என்னன்னு கேட்டா நம்மளை தான் கை காமிப்பாங்க. ஹாலேலூயா. இந்த தேவனை சொந்தமாய் கொண்ட ஜாதி கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹாலேலூயா. இந்த தேவன் சுதந்திரமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள் நாம், பாக்கியம் உள்ளவர்கள் நாம். ஹாலேலூயா. சொல்லுங்க, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதராத கரம் நீட்டி தாங்கி நீ. என் பாதங்கள் சறுக்கின வேளையில் பதராத கரம் நீட்டி தாங்கி நீ. என் பாரமெல்லாம் நீக்கி நீ இன்று பாடி மகிழச் செய்தீ. என் பாரமெல்லாம் நீக்கி நீ உம்மை பாடி மகிழ. சங்கீதம் 94:18 அழகான வசனம். பைபிள் இப்படி சொல்லுகிறது, சங்கீதக்காரன் இப்படி பாடியிருக்கிறார். என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதே உம்முடைய கிருபை என்னை தாங்குதுன்னு சொல்லு. ஹல்லேலூயா. எப்பா என் கால் சறுக்குதப்பான்னு சொல்லும் போதே அவருடைய கிருபை உங்களை தாங்குகிறதா? ஹல்லேலூயா. நீங்க ஆபத்து நாளில் ஆண்டவரே, ஆண்டவரே என் கால் சறுக்குதா ஆண்டவரேன்னு சொல்லும் போதே அந்த அழகான கரங்கள் உங்களை தூக்கி எடுக்கிறது. சொல்லுங்க, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதராத கரம் நீட்டி தாங்கி. என் பாதங்கள் சறுக்கின வேளையில் பதராத கரம் நீட்டி தாங்கி. என் பாரம் எல்லாம் நீக்கி நீ உம்மை பாடி மகிழ செய்தி. என் பாரமெல்லாம் நீக்கி நீ உம்மை பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை. எஸ் லார்ட். என் இயேசுவே உம்மை பரமகலபராஷி கலகதுர வரதியா துரபா ஹேம மகதுல வரதா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்த நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்த நினைப்பவரே.
இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்வு இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீங்க போதும்பா, நீர் போதும் என் வாழ்வு ஜீசஸ். தேங்க் யூ அப்பா. சொல்லுங்க, மலை போல, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவர். கரங்களை உயர்த்தி, கண்மணி போல என்னை காப்பவர், உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவர். யாமப்பா, உங்களை காப்பாற்றுபவரே. ஓ, உள்ளங்கையில் பொறிந்து நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்வு ஜீசஸ். சபமகதல கதரதியாந்துரகோ. ஓ, நீர் போதும் என் வாழ்வு இயேசையா, நீர் போதும் என் வாழ்வு. ஒரு அம்மாவை போல என்னை அரவணைக்க சொல்லுங்க. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள நரிசனல்லா. யாரும் இல்லப்பா, உம்மை போல புரிந்து கொள்ள. ஓ யேசப்பா, யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்வு. நீங்க போதும்ப்பா, நீங்க போதும்ப்பா, நீர் போதும் என் வாழ்வு ராஜா இயேசையா, நீர் போதும். சபகதுல கொரபோ. பலவீனத்தோட சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? இந்த மாலை வேளை, திஸ் இஸ் ஃபார் யூ. இந்த மாலை ஆராதனையே உங்களுக்காக தான். என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நான் விழுந்து விழுந்து வந்திருக்கிறேனே, என்னை ஆண்டவர் என்னைக்காவது தூக்கி விடுவாங்களா? இந்த பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்குமா? இந்த குடி பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு வெற்றி உண்டா? இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு வெற்றி உண்டா? இந்த வேதனையிலிருந்து எனக்கு ஒரு வெற்றி உண்டான்னு சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்களுக்கு தான் இந்த மாலை ஆராதனை வேளையே. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை வேளையிலே உங்களை விடுதலையாக்கும்படி அவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் சபையே. பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் யாரும் என்னிடத்துல வர முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாங்க. உங்களை அவர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களை அவர் முன் அறிந்து, உங்களை முன் குறித்து உங்களை அழைத்திருக்கிறார். இந்த மாலை வேளையில் உங்களை அழைத்து அவர் முன் அறிந்து முன் குறித்து, He has predestined you and He has brought you here to bless you. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போது, உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே.
நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஏசையா நீர் போதும்? ஆசாப் சொல்லுகிறார், உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? நீங்க போதும்ப்பா, உண்மை அண்டிக் கொள்வதே எனக்கு நலம், உண்மை அண்டிக் கொள்வதே எனக்கு நலம். சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே. என் சத்தத்தை உயர்த்தி, நீர் போதும். ஓ யஸ்லா, என்னை அசைவிட விடாத கண்மலை நீங்க. தேங்க்யூ அப்பா. நீர் போதும், நீர் போதும். இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமானவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும். ஏசையா, அந்த நாமத்தை சொல்லுங்க. ஏசையா, ஏசையா, சத்தமா அந்த அழகான நாமம் ஏசையா. ஜீசஸ் ஏசையா, ஏசையா. திரும்ப ஒரு விசை. ஏசையா, ஏசையா, ஏசையா. யெஸ் லார்ட். ஏசையா, 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 ஏசையா. சத்தத்தை உயர்த்தி, ஏசை. பரலோகம் கொண்டாடுகிற நாமம், பிசாசு நடுங்குகிற நாமம், தூதர்கள் போற்றுகிற நாமம் ஏசையா. உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற நாமம், உங்களுக்கு விடுதலை தருகிற நாமம், உங்களுக்காக கரையும் செலுத்தினருடைய நாமம் ஏசையா. ஜீசஸ் சபா மகா துலா பரா கதாரா கதால கரா தலபா. ஓ யஸ்லா, யஸ்லா. ஏசையா, 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 ஏசை. இன்னொரு விஷய கடைசியா சொல்லலாமா? ஏசையா. எங்கிருந்தாலும் சொல்லுங்க, அந்த நாமத்துல உங்களுக்கு விடுதலை. என்றால் மீட்பர் என்று அர்த்தம். இழந்த எல்லாவற்றையும் மீட்டு தருகிறவர், இழந்த சுகத்தை மீட்டு தருகிறவர், இழந்த எல்லா பணத்தையும் மீட்டு தருகிறவர். சொல்லுங்க ஏசையா, ஏசையா. இழந்த சுகத்தை ஓ மீட்ப, இழந்த வருஷங்களை மீட்டு தருவா. ஓ ரபா மகான் துலா கரபா. சொல்லுங்க சபைய சத்தத்தை உயர்த்தி, ஏசையா. வெட்டுக்கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள் சாப்பிட்ட வருஷத்தின் விளைவுகளை உங்களுக்கு திருப்பி தருகிறவர், இழந்த பலனை திருப்பி தருகிறவர், ஓ இழந்த எல்லா மரியாதையை திருப்பி தருகிறவர். வெட்கப்பட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றீங்களா? நீங்க வெட்கப்பட்ட இடத்துல ஓ அவர் உங்களுக்கு ரெட்டிப்பான பலனை தருவார். சொல்லுங்க ஏசையா. சத்தத்தை உயர்த்தி சபையே, ஓ லிஃப்ட் அப் தட் நேம், தி நேம் அபவ் ஆல் நேம்ஸ், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர், எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாமங்களும் அறிக்கை செய்யும் அந்த நாமத்தை. ஓ ஏசையா. சொல்லுங்க ஏசையா, ஏசையா, ஏசையா. சபலகா தராதியா தரபலகா துரக்குருபோ. யெஸ் லார்ட். ஏசையா, 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 ஓ ஏசையா. ஜீசஸ், 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 ஜீசஸ். இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஏசையா. The king is in the room. ஏசையா. ஷபபகதல கதுரபா. யா ஏசையா, ஏசையா. Yes, yes, Lord. ஏசையா. Yes, Lord. ஏசையா, ஓ ஏசையா. இன்னொரு விசை. ஏசையா, ஏசையா, ஏசையா. ஆமாப்பா,
உம்மை கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஏசையா, அந்த நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பலன் உண்டாகட்டும். ஏசையா, ஏசையா. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே, பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனேவும், காயங்களால் நான் சுகமானேனே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. சொல்லுங்க, என் பாவம், என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. சொல்லுங்க, என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே, பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி. காயங்களால் நான் சுகமானேனே. நன்றி சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எஸ் லார்ட், ஆட்டுக்குட்டியானவர், எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி கரங்களை உயர்த்தி உமக்கே எங்கள் ஆராதனை. Jesus, we worship you, Lord. உமக்கே எங்கள். இன்னும் கடைசி ஒரு விசை, உமக்கே, உமக்கே எங்கள். இன்னும் சத்தமாக சபையே, உமக்கே எங்கள். வல்லமையும் பலனும், வல்லமையும் பலனும், ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. சொல்லுங்க. வல்லமையும் பலனும், ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. இந்த சத்தமயங்கள் உரிமை கொண்டாடி சொல்ல வேண்டியது.
எங்கள் இயேசுவே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியா. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க பாவங்களை அவர் சுமந்தாருன்னு சொல்லுங்க. எங்கள் எங்கள் இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர், எல்லாமே இழந்தீரே. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர், எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. செல்வந்தனையானே நீ, நீர் ஏழ்மையானதனாம். செல்வந்தனையானே நீ, நீர் ஏழ்மையானதனாம். சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பரிதானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. ஆராதிச்சுக்கிட்டே வதைங்க. உமக்கே எங்கள் ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உமக்கே, உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்தம் உள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாக என்னை மாற்றினீ, நீதிமானாக என்னை மாற்றினீ. கிருபையால் இலவசமாய் நீதிமான் நானே, கிருபையால் இலவசமாய் நீதிமான் நானே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியாரி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்து உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. Give him praise. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? அக்கம் பக்கம் திரும்பி வாயை திறக்காம உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு சிரிப்பு சிரிச்சு Hallelujah. Hallelujah. ரட்சிப்பின் சந்தோஷம், the joy of salvation. எத்தனை பேருக்குள்ள அந்த ரட்சிப்பின் நிச்சயம் சந்தோஷம் இருக்கிறது? Hallelujah. கர்த்தர் நல்லவர். எல்லாத்தையும் விட எங்களால் ஏதாகிலும் செய்யக்கூடும் என்று ஒன்று யோசிப்பதற்கு எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானதல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 3:5, எங்களை அவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொடுத்தா சத்தமாக சந்தோஷமாக கொடுங்க. ஹல்லேலூயா. அண்ட் இட்ஸ் எ பிளெஸ்ஸிங் டு பி ஹியர். பாஸ்டர் டேவிஸ் இருக்காங்க, என்னை நிறைய சொல்லி கொடுத்து. எனக்கு முத முறையாக என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஃபாதர் பெக்மன்ஸ் மூலமாக தான் எனக்கு அவங்க அறிமுகம். நிறையா எனக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தாங்க, ஜெப தோட்டத்தில் வச்சு சந்தித்தேன். எனிவே, நம்ம ஆண்டவரை உயர்த்த போகிறோம் தொடர்ந்து. எப்படி ஒருத்தரை நேசிக்க முடியும்? ஹவு கேன் வி லவ்? ஆராதனை என்பது அவரை நேசிக்கிறது.
எப்படி நேசிக்கிறது ஒருவரை? அதுக்கு முன்பாக நான் சொல்ல மறந்துட்டேன், என் மனைவி இங்கே இருக்கிறான், என் மனைவியும் என் பிள்ளைகளும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ப்ராட் தெம் அவுட் ஃபார் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. ஸோ தேங்க்யூ, அவள் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறான், என் மை டீம் டெரி அண்ட் லீவ் இட். ஸோ நேசன்னு உடனே எனக்கு என் மனைவி ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான் நான் சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. நேசிக்கிறது, ஆண்டவரை ஆராதிப்பது, நேசிப்பது. பாருங்க, இப்போ எனக்கு இந்த பிரதரை தெரியாது. உங்கள் பேர் என்ன பிரதர்? பிரதர் ரூபன். எனக்கு தெரியாது பிரதர் ரூபனை பற்றி. ஒரு 10 வார்த்தை பெருமையாக பேசுங்கன்னு என்ன பேச முடியும்? பேச முடியாது. ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவரை பற்றி தெரியாமல் ஆண்டவரை நம்ம உயர்த்தவோ ஆராதிக்கவோ அவரை அன்பு கூறவோ முடியாது. அவரை பற்றி இன்னும் இன்னும் அறிய அறிய தான் அவரை இன்னும் இன்னும் நாம் அன்பு செலுத்த முடியும். ஹல்லேலூயா. அதான் ஃபாதர் பாடியிருக்காங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணும். பாருங்க, திருமணமானவங்களுக்கு தெரியும், திருமணமான முதல் நாள் மனைவியை பற்றி எவ்வளவு தெரியும்? கொஞ்சம் தான் தெரியும். அவங்க பார்வைக்கு தெரியும், அவங்க முத முத பேசினது தெரியும். 5 வருடங்களில் கொஞ்சம் பரவாயில்லாமல் தெரியும். எனக்கு திருமணமாகி 8 வருடங்கள் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் தெரியும். அங்கிள்கிட்ட கேட்டால் எத்தனையோ வருடம் ஆயிருக்கும், இன்னும் நல்லா சொல்ல முடியும். பழக பழகத்தான் இன்னும் இன்னும் அதிகமாக அன்பு நம்ம செலுத்த முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல் என் ஆண்டவரை குறித்த வெளிச்சங்களும் வெளிப்பாடுகளையும் அவரை குறித்த இன்னும் அறிய 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 தான் வி வில் லவ் ஹிம் மோர். ஒரு நிச்சயமான உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், the more and more he unveils his beauty, he unveils his glory, you will fall in love with him. அவருடைய அழகையும் அவருடைய மகிமையும் அவர் உங்களுக்கு வெளிக்காட்ட வெளிக்காட்ட நீங்க அவரை இன்னும் இன்னும் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய அழகையும் அவருடைய அன்பையும் எங்க பார்க்கிறது? இந்த பைபிளில் தான் பார்க்க முடியும். இந்த பைபிளில் அவர் உங்களுக்கு தன்னை குறித்து வெளிப்படுத்த யூ வில் ஃபால் இன் லவ் வித் ஹிம் மோர் அண்ட் மோர். எம்மாவு சீஷர்களுக்கு மோசே முதல் தீர்க்க தரிசன புஸ்தங்களில் எல்லாம் தன்னை குறித்து எழுதியிருக்கிறத அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் தன்னை குறித்து எடுத்து சொன்னார். இந்த மாலை வேளையில் அவரை குறித்து இன்னும் கொஞ்சம் நாம் அறிய போகிறோம், அதே வைத்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே. சொல்லுங்க. எங்கள் பிரதான ஆசாரியரே, யேசுவா 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 யேசுவா. சொல்லுவீங்களா அந்த நாமத்தை? யேசுவா 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 யேசுவா. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. எபிரேயர் 5:1 திருப்பிக் கொள்ளுங்களேன். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி என்பவன் மனுஷனுக்கு தேவனுடைய சத்தம். சொல்லுங்க, மனுஷனுக்கு ஆண்டவர் பிதாவின் சத்தமாக மனுஷர்களுக்கு பேசுகிறவன் தான் தீர்க்கதரிசி. ஆனால் ஒரு பிரதான ஆசாரியர் என்பவன் மனுஷனுக்காக தேவனிடத்தில் பேசுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனிடத்தில் பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியரா? ஹல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மனுஷ காரியமாக எப்படி உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணணும்னா, பிதா அங்கே இருக்கிறாருனா இயேசு கிறிஸ்து நம் சார்பாக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர் என்று பைபிள் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னொரு இடத்துல யோவான் அவர் எழுதியிருக்கிறார், ஹீஸ் அன் அட்வொகேட். நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு அட்வொகேட், ஒரு லாயர். இந்த லாயர் எப்படிப்பட்டவர்னா, எந்த கோர்ட்ல இவர் போய் நின்னாலும் அந்த கேஸ் ஜெயிக்கும். அந்த லாயர் உங்க சார்பா இன்னைக்கு வாதாட போகிறாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கேஸோட வந்திருக்கிறீங்க?
அது வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், இல்ல பெரிய பிரச்சனையா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்காக உங்கள் சார்பாக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியார், அவருடைய நாமம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, யெஷுவா. இன்னும் சத்தமா சொல்லுங்க, யெஷுவா சொல்லுங்க. பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. அதனால தான் அப்படி எழுதுனேன், எங்கள் பிரதான ஆசாரியரே. சொல்லுங்க எங்கள்னு, எங்கள் பிரதான ஆசாரிய. ஆண்டவருக்கு அந்த எங்கள்னு சொல்றதுல அவ்வளோ பிரியம், அவரை சொந்தம் கொண்டாடுறதுல அவ்வளோ பிரியம். எத்தனை பேர் அவரை சொந்தம் கொண்டாட ஆசைப்படுறீங்க சொல்லுங்க, எங்கள். நல்லா அழுத்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எபிரேயர் 9வது அதிகாரம் நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க, 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். ஒரு வெளிப்பிரகாரம், ஒரு உள்பிரகாரம் இருந்தது. அந்த உள்பிரகாரத்தில் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருந்தது. அதில் 3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். எபிரேயர் 9, தேங்க்யூ லார்ட், 2-7. உடன்படிக்கை பட்டி, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருந்துச்சா? எல்லாரும் சொல்லுங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்துச்சு? வாசிங்க சிஸ்டர். அந்த பெட்டியில மண்ணா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்துக்கோள், உடன்படிக்கையின் கற்பலகைகள், மூன்றுமே இருந்ததான். மண்ணா வைத்திருந்த பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோள், உடன்படிக்கை கற்பலகைகள். போதும், பாருங்க. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அன்றாடம் ஆசாரியர்கள் போய் வருவாங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆண்டிற்கு ஒரு முறை தான் போவாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் கிருபாசனம் இருந்தது. இந்த கிருபாசனத்துக்குள்ளே மண்ணா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோள், உடன்படிக்கையின் கற்பலகைகள், மூன்றுமே எதற்கு அறிகுறி என்றால் மனுஷனுடைய முறுமுறுப்புக்கு. தேவனுடைய கோபத்தை சம்பாதித்தது ஆரோனுடைய தளிர்த்த கோள். மக்கள் முறுமுறுத்தாங்க, ஆரோன் மட்டும்தான் இருக்கணுமா, ஏன் நாங்கள் இருக்கக்கூடாதா? மண்ணா வைத்திருந்த பொற்பாத்திரம், இந்த அற்பமான உணவு எங்கள் இருதயத்துக்கு வெறுப்பாயிற்று. கற்பலகைகள், அதற்கும் முறுமுறுத்தாங்க, ஏராளமான பேர் செத்து போனாங்க. இதை உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்து இந்த பிரதான ஆசாரியர் ஆண்டிற்கு ஒரு முறை இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகும்பொழுது தனக்காகவும் தன்னுடைய ஜனத்திற்காகவும் பலி கொடுக்கப்பட்ட அந்த பலியின் இரத்தத்தோடு ஆண்டிற்கு ஒரு முறை உள்ளே போவார். இந்த ஆண்டிற்கு ஒரு முறை உள்ளே போகும்போது அவர் அந்த இரத்தத்தை கிருபாசனத்தின் மேல் செலுத்தினா அந்த முறுமுறுப்புகள் மறைக்கப்படும், மூடப்படும். மண்ணா வைத்திருந்த பொற்பாத்திரம், ஆரோனுடைய தழுத்த கோள், உடன்படிக்கையின் கற்பலைகள் மேலே அந்த இரத்தத்தை தெளித்தா தேவன் அந்த முறுமுறுப்பை பார்த்து அந்த கோபப்படாமல் அந்த முறுமுறுப்பு மூடப்படும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதான். ஆனால் பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், இந்த ஆண்டிற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் உள்ளே போகும்போது இவர் பாவமே இல்லாமல் கரெக்டாக இந்த கரையங்களை செலுத்தி வெளியே வந்துட்டார்னா அந்த ஆண்டு இஸ்ரவேலுக்கு பெரிய வெற்றியான ஆண்டாக இருக்கும். சப்போஸ் அவரிடத்துல பாவம் இருந்து பழுதிருந்து அங்கே அவர் செத்து போனார்னா அந்த ஆண்டு இஸ்ரவேலுக்கு படு தோல்வியாக இருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை, எவ்ரி இயர் திஸ் வாஸ் த சாக்ரிஃபைஸ் மேட். ஆனால் பைபிள் சொல்லுது, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளின் இரத்தத்தினால் அல்ல, தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினாரா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஹாலேலூயா சொல்லுங்களேன், ஹாலேலூயா. இந்த வெள்ளாட்டுக்கடா இளங்கால இரத்தம்லாம் இவங்களை ஒரு நாளும் பரிசுத்தப்படுத்தாது. ஒரே தரம் என்னுடைய இரத்தத்தை நான் கரையமாய் செலுத்தி இவர்களை பரிசுத்தப்படுத்துவேன் என்று ஆண்டவர் உட்பிரவேசித்தா நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. எபிரேயர் 9:12 நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணும்படி அவர் தனது சொந்த இரத்தத்தை சிந்தினாராம். எபிரேயர் 10:10 சொல்லுகிறது, அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா? எத்தனை பேர் நம்புறீங்க அவர் உங்களுக்காக பலியிடப்பட்டார் என்று? எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று?
எத்தனை பேர் நம்புறீங்க, உங்களுக்காக அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்குள் பிரவேசித்து பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக பேசிக்கொண்டிருக்கிறார் என் பிரதான ஆசாரியர், எனக்காக பேசிக்கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? எப்பேற்பட்ட சூழ்நிலை பிரச்சனையோடு வந்திருந்தாலும் ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்காக ஒருவர் அந்த பரலோகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அண்ட் ஹீ இஸ் அ லாயர் ஹூ கேன் நெவர் பி டிஃபீட்டட். அவரை எதிர்த்து ஒருவராலும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தும்படி அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார், அவருடைய இரத்தத்தை சிந்த ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 10:10 தான் நாம் பாடியிருக்கிறோம், ஒரே தரம் பலியிடப்பட்டதனால் என்றென்றும் பூரண படுத்தினீரே. சொல்லுங்க, ஒரே தரம் பலியிடப்பட்டதனால் என்றென்றும் பூரண படுத்தினீரே எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான. சொல்லுங்க, யேசுவா 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 எங்கள் எங்கள். இன்னும் கம்பீரமா சொல்லுங்க, எங்கள் அல்லேலூயா. இந்த பிரதான ஆசாரியர் குறித்து புரியறதுக்கு முன்பாக எபிரேயர் புஸ்தகத்தை நான் படிக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னைக்கு இதை வெளிச்சமாக தந்தாங்களோ, எனக்காக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர், அதுக்கப்புறம் நான் லவ் பண்ணுற ஒன்று ஒரு புக்கு ஹீப்ரூஸ். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலையும் நீங்கள் அதை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்தடுத்த அப்புறம் இன்னொரு 10 நிமிடங்களை நான் சொல்லி முடிக்கணும். அல்லேலூயா. அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டா, மறுபடியும் இல்லை, ஒரே தரம் பலியிடப்பட்டா, அந்த சித்தத்தின்படி நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று 10:10 சொல்லுகிறது, 10:14 சொல்லுகிறது. எவர்கள் பரிசு வாசிங்களா, 10:14. அந்த ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று. He has perfected you with that one sacrifice. இல்லை, நான் இன்னும் ஏதாவது செய்யணும், அந்த கிரயம் இந்த கிரயத்தை காட்டிலும் மேன்மையான கிரயமாக இருந்தால் ஒழிய, there is nothing more to perfect you. நான் நம்புறேன், இந்த கல்வாரி சிலுவையிலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செலுத்தின கிரயத்தை காட்டிலும் வேற ஒரு பெரிய கிரயம் இந்த உலகத்துல இல்லை, இனி இருக்கவும் முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார், அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் இங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் இவர்? எபிரேயர் 4:15-16 சொல்லுகிறது, நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மளை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அதனால் இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் ஹெல்ப் பண்ற கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில வரேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இப்படிலாம் வந்து உட்கார முடியாது ஈஸியா. நம்ம ஒரு பலி செலுத்தி நம்ம பயந்து தான் வரணும். தெரியாம தப்பி தவறி தாங்கினார் உடன்படிக்கை பற்றிய ஊசா, காணாமல் போயிட்டார், செத்து போனார். ஆனா நமக்கோ அவர் அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டதினால், அவருடைய சரீரம் என்னும் திரைச்சீலை கிழிக்கப்பட்டதினாலே ஒரு ஜீவன் உள்ள புதிய மார்க்கத்தை திறந்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தைரியமா வரலாம், இரக்கம் பெறணும்னா தைரியமா வரலாம். ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா, இந்த பாவ பழக்கத்தை ஜெயிக்க முடியல, நான் என்னைக்கு ஜெயிக்கிறது? நீதிமான் நான் பாடுறேன், நீதிமானுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையில இல்லை, அந்த நடத்தை எனக்குள்ள இல்லை. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களை புரிந்து கொண்டு ஜெயிக்க வைக்க ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் என் பலவீனத்தை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலையும் நம்மளை போல சோதிக்கப்பட்டிருக்கிறார். He was tested, but அவர் பாவம் இல்லாமல் இருந்தார். ஹல்லேலூயா. சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் இருந்தபடினாலே நம் சோதனைகளை அவர் புரிந்து கொள்ளக்கூடியவர், நமக்கு ஜெயிக்க வழி செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா.
எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. சோதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டாரா, கஷ்டப்பட்டாரா, டெஸ்ட் பண்ணப்பட்டு ஒவ்வொருத்தரையும் ஹி ஃபெல்ட் சோ மச் பெயின் ட்ரையல்ஸ். சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரா. ஹலலோயா, ஹலலோயா. ஒருவேளை நான் ஜெயிச்சுட்டு கோயிலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி யாராவது இங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் காலத்துக்கும் வர முடியாது, ஜெயிக்கிறதுக்கே நீங்கள் கோயிலுக்கு தான் வரணும். ஹலலோயா, ஹலலோயா. என் பாவத்தை விட்டுட்டு நான் இனிமேல் ஆராதனைக்கு வர்றேன் பிரதர், இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் மீட்டிங் நான் வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கே இவரை பிடித்தா தான் முடியும். வேத வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அந்த கிறிஸ்துவை விட்டால் பலன் இல்லை. அல்லேலூயா. சவாலை ஜெயிச்சுட்டு வரேன், இந்த பாவத்தை விட்டுட்டு வரேன், விடுறதுக்கு ஆள்கிட்ட வாங்க, அவர் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பிரதான ஆசாரியார். இதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கமா, இதெல்லாம் ஒரு பலவீனமா, இதை கூட ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் அல்ல, அவர் பரிதபிக்க கூடிய ஒரு பிரதான ஆசாரியார். ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வீக்னஸ், ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபெயிலியர்ஸ், ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹார்ட்ஸ் பெயின். ஐயோ நான் ஜெயிக்கணும், நானும் பரிசுத்தமாக வாழணும், இன்னும் இந்த குற்ற உணர்ச்சியிலே போராடிக்கிட்டு இருக்கேன், என்னைக்கு நான் ஃப்ரூட்ஃபுல்லாக மாறுறது? உங்களுக்காகத்தான் நான் முதல்ல சொன்னேன், இந்த மாலையே உங்களுக்காகத்தான், போராடுகிறவர்களுக்காகத்தான் இந்த மாலை, உங்களுக்காக உங்கள் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையால் இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கம் போல்ட்லி டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ். கம் போல்ட்லி, தைரியமா வாங்க, தைரியமா வாங்க, தைரியமா அந்த கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் வர சொல்லுங்க. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் வர கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே, கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே. சபையே சொல்லுங்க, யேசுவா, 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 யேசுவா எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஹல்லேலூயா. இன்னும் ரெண்டு வசனங்களை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பிரதான ஆசாரியருடைய இன்னும் ரெண்டு வெளிச்சங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் சொன்னது புரிஞ்சிச்சு, எத்தனை பேர் அவரை பற்றி சொன்னது உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க, அவர் அழகானவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க, உங்களை புரிந்து கொள்ளுகிறவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க, உதவி செய்ய வல்லவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க, உங்களுக்காக கிரயம் செலுத்தினவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க, இன்னும் அவரை பற்றி அறிந்து கொள்ளணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நல்ல ஹல்லேலூயா. அந்த பிரதான ஆசாரியர் என்றாலே நமக்கு பழைய ஏற்பாட்டில் ஆரோன் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆரோன் த ஹை பிரீஸ்ட், அவருடைய ட்ரெஸ்ஸிலிருந்தே ஒரு ரெண்டு அறிகுறிகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்களை, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28:36-38, எக்ஸோடஸ் சாப்டர் 28. பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இள நீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். பாருங்க, கர்த்தருடைய சந்நிதியில் அதை வாசிங்க பிரதர். இன்னொரு விஷயம்,
கர்த்தருடைய சன்னதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும், அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி. அது எப்பொழுதும், அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும், அவன் நெற்றியிலே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அவன் நெற்றியிலே இருக்க வேண்டும். அவன் நெற்றியில இருப்பதனாலே அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். என்னை கவனிக்கிறீங்களா? அவன் நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது இருக்கிறதுனால அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அந்த ஒருவராலே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஸோ அந்த பிரதான ஆசாரியருடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதியிருக்கிறதுனாலே நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அந்த உடுப்பில் இன்னும் 28வது அதிகாரம் வாசிங்க, 9, 10, 12. பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்களுடைய நாமங்கள், 12 கோத்திரத்துடைய நாமங்களையும் அந்த கோமேத கற்களை வெட்டி இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. 12வது வசனம் வாசிங்க. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர. பாருங்க, அந்த கற்களிலே தோள் மீது வைக்கப்பட்டிருக்கிற அந்த கற்களிலே அந்த 6 கோத்திரம், 6 கோத்திரமாக 12 கோத்திரங்களுடைய பெயர்களும் வெட்டப்பட்டிருக்குமா? என்னை கவனிக்கிறீங்களா? இந்த பெயர்கள் வெட்டப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், அவர் ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய சமூகத்திற்கு போகும்போதெல்லாம் அது தேவனுடைய சமூகத்துக்கு எப்படி இருக்குமா? அந்த 12வது வசனம் வாசிங்க பிரதர். ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர. எப்படி சுமந்து வர? ஞாபகக்குறி. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி சுமந்து வர? எல்லாரும் சொல்லுங்க, ஞாபகக்குறியாய் சுமந்து வரும்படி அந்த பெயர்களை அவர் தோள்களில் உள்ள கற்களில் பொறிந்து வைத்திருந்தாராம். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் தோள் மீது சுமந்த பிரதான ஆசாரியராய் தேவனுடைய பிரசன்னத்தில் ஞாபகக்குறியா என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்கன்னு பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வசனம் 28-29. மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும். மார்பதக்கம் பிரஸ்ட் பிளேட் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும், அது ஏபோத்திலிருந்து நீங்காதபடிக்கும், அதை அதின் வளையங்களால் ஏபோத்து வளையங்களோடு இளநீல நாடாவினால் கட்ட வேண்டும். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாய விதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள கடவன். பாருங்க, ஆரோனுடைய சிரசிலே இருக்கக்கூடிய அந்த பிரஸ்ட் பிளேட், அதில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கோத்திரங்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்ததாம். எதுக்கு தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் போகும்போதெல்லாம் ஞாபகக்குறியாய் தேவனுக்கு காண்பிக்கும்படி. உங்களுடைய, எங்களுடைய, என்னுடைய பேரும் அதே போல் அவருடைய இருதயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய தோளிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்கு ஞாபகக்குறியாய் நம்மளை அவருக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயும் தகப்பனும் மறந்தாலும் நம்மை மறக்காமல் ஞாபகக்குறியாய் வைத்திருக்கிறவர் அவர் ஒருவரே தான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொறிந்தவரே. நீங்க சொல்லுவீங்களா? தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை சுமப்பவரே, ஞாபகக்குறியாய் வைப்பவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. அப்படி எழுந்து நின்று பாடலாமா? சொல்லுங்க. ஞாபகக்குறியாய் வைப்பவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. அவருடைய நாமத்தை சொல்லலாமா? யேசுவா, யேசுவா. சத்தத்தை உயர்த்தி, யேசுவா, 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 யேசுவா. எங்கள் பிரதான உரிமை கொண்டாடி ஆராதிப்பீங்களா? உங்க அட்வொகேட், உங்களுக்காக உங்களுடைய கேஸ் ப்ளீட் பண்ணுகிற ஒரு அட்வொகேட். பிரதான ஆசாரியரே, எங்கள்
சொல்லுங்க. ஒரே தரம் பலியிட, ஒரே தரம் பலியிட பட்டதனா என்றென்றும் என்றென்றும் பூரண படுத்தினீரே. ஒரே தரம் பலியிட பட்டதனா என்றென்றும் என்றென்றும் பூரண படுத்தினீர். கரங்களை வைத்து எங்கள் பிரதான கொண்டாடுங்கள் சபையே. எங்கள் பிரதான ஆசாரியரே யேசுவா, 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 யேசுவா. எங்கள் எங்கள் அந்த நாமம் உயர்த்தப்பட உயர்த்தப்பட பிசாசு வெட்கப்படுவான். தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொறிந்தவரே. சொல்லுங்க. தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொறிந்தவர். ஞாபகக்குறியாய், ஞாபகக்குறியாய் வைப்பவரே எங்கள் பிரதான ஆசாரியரே. ஞாபகக்குறியாய் வைப்பவர் ஆசாரிய. அந்த நாமத்தை சொல்லுங்க. யேசுவா, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. நான் முதலே சொன்னேன், அவர் ஆண்டுக்கு ஒரு முறை உள்ள போவாரு. அங்கே செத்து போனார்னா அந்த வருஷம் இஸ்ரவேலுக்கு பரிதாபமான வருஷமா இருக்கும், தோல்வி, வறட்சி, இழப்பு. ஆனா நம்முடைய பிரதான ஆசாரியர் அவர் ஒரே தரம் உள்ள போனாரு. பரிசுத்தமான பிரதான ஆசாரியர் வலது பாரசத்துல சீட்டு போட்டு உட்கார்ந்துட்டாரு. நமக்கு என்றென்றும் வெற்றி, செழிப்பு, சுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி இதை மாத்திரம் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். பாவம் இல்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே. பாவம் இல்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே. சொல்லுங்க. உம்மாலே, உம்மாலே வெல்கின்றோம் ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. நாங்க செய்யறதெல்லாம் வெற்றி காரணம் உம்மாலே வெல்கின்றோம் ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியர். கரங்களை உயர்த்தி கடைசியா, யேசுவா, யேசுவா, we are celebrating Lord, we are celebrating your victory. யேசுவா, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. தேங்க்யூலா அன்பு தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ராத்திரி வேளைக்காக நன்றி. உம்மை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுக்காக ஒரு அட்வொகேட், எங்கள் சார்பாய் நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்க எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எங்களை பரிசுத்தமாக்கினவர், எங்களை ஞாபகக்குறியாய் சுமப்பவர், தோளிலையும் இருதயத்திலையும் சுமப்பவர். எங்களை நீர் உம்முடைய பாவமில்லாத பரிசுத்த வெற்றினாலே எங்களை என்றென்றும் எல்லாவற்றிலும் ஜெயிக்க வைக்கிறவர். ஓ தேங்க்யூலா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு உம்மை அறிகின்ற அறிவின் வாசனை வெளிப்படுத்த போகிறதற்காக நன்றி. வந்த ஒவ்வொருவர் மேலே உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இருக்கிறதற்காக நன்றி. தகப்பனே, இன்னைக்கு ஒரு விடுதலை எனக்கு உண்டுன்னு கிடைக்காதான்னு எதிர்பார்த்த வந்தவருக்கு ஒரு பிரதான ஆசாரியர் என் சார்பாய் பேசிக் கொண்டிருக்கிறார். பலவீனத்தோடு வந்த ஒவ்வொருவருக்கும் பிரதான ஆசாரியர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் தேவைகள் சந்திக்கப்படாதா என்று வந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு அட்வொகேட் பேசிக் கொண்டிருக்கிறார். நீர் எங்கள் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்கிறவர். காரியம் மாறுதலாய் முடியும், உங்கள் காரியம் மாறுதலாய் முடியும், உங்கள் காரியம் மாறுதலாய் முடியும்,
உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் உருவாக்கப்படலாம், ஆனால் வாய்க்காமல் போகும். தகப்பனே, அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென்.